வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பகுதியில் இன்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் திரு முத்து வீரமணி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்கள், திரையில் தோன்றும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு கொரோனா குறித்த உங்களது சந்தேகங்களை மருத்துவரிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். டாக்டர், இந்த கொரோனா வைரஸ் என்பது இந்த கோவிட்-19 நோயை உருவாக்க காரணமாக இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான தாக்குதல்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியாவில் இது எந்த மாதிரி தாக்குதல்களை ஏற்படுத்துது? இது இதை பற்றி உங்களுடைய பார்வை. கொரோனா கோவிட்-19 அது வந்து நம்ம இப்போ கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது இப்போ இந்தியாவுக்கும் மற்ற உலக நாடுகளையும் பார்க்கும்போது அங்கே வந்து நம்மளுடைய இந்த மரண விகிதம் அது வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து நமக்கு அதுதான் நம்மளை முதல்ல பயமுறுத்திச்சு. பட் நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பார்க்கும்போது, இந்த மரண விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, வி ஹாவ் டு டூ அ ரிசர்ச். ஒய்? இப்போ நான் கொரோனா வைரஸ் எல்லாருக்குமே ஒரே இது தான். நம்மக்கிட்ட ஏற்கனவே அதற்கு தேவையான இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்கா? ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணால் தான் ஒய் நம்மக்கிட்ட மட்டும் இந்த இறப்பு விகிதம் குறையாக இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நம்மக்கிட்டேயும் கூட இன்னும் வெவ்வேறு, இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு விதமாக இருக்கிறது, குஜராத்தில் ஒரு விதமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு விதமாக இருக்குது. நமக்குள்ளேயே இன்னும் பல விதமாக இருக்கிறதுனால கொரோனாங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு விதமான அறிகுறியோடு இருக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக நம்மக்கிட்ட புதிய புதிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கி, வி ஹாவ் டு டூ அ ரிசர்ச், விரிவான ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி எதனால் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு இட மாவட்டங்களில் இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இன்னும் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பரிசோதனை செய்கிறோம். பட் 90% நமக்கு சிம்டமே இல்லை, 10% தான். அந்த மரணம் வர்றவங்களும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த கொரோனா நால தான் மரணம் வந்துச்சு அப்படின்னுமே டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கி, அந்த கொரோனா பாதிப்பு மரணம் ஏற்படுறவங்களுக்கு அதர் கோமார்பிடிட்டிஸ், கோமார்பிடிட்டிஸ்னால் வேறு நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இல்லை அது சிறுநீரக செயல், பெரும்பாலும் இருப்பவர்கள் இந்த மற்ற நோய்களின் தாக்கம் இருப்பவர்கள் தான் அதிக அளவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நம்முடைய முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிற அவர்கிட்ட பேசிட்டு வருவோம். அடையார்லேருந்து வணக்கம். 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 வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. தர்ம துளசிதரன், அடையாறு. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வயது 72 முடியுது. சரிங்க. இது இதுவரையில எந்த விதமான பாதிப்பும் இல்லை உடல்ல. இருந்தாலும் அஸ்வகந்தா மாத்திரைகள், திரிபலா இதெல்லாம் சாப்பிடலாமா? அஸ்வகந்தா, திரிபலா இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கிறத கேட்குறாரு. சமீபத்தில் நம்ம ஆயுர்வேதா குறித்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும். மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த மாத்திரையை சாப்பிட்றது தான் சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற கெஸ்ட் வந்து சிறுநீரக சம்மந்தப்பட்ட மருத்துவர் அப்படிங்கிறதுனால மருத்துவரை ஆலோசனையின் பேரில் அதை சாப்பிட்றது நல்லது. இல்லை சாப்பிடலாமா? அந்த இப்போ சித்த மருத்துவமா இல்லை அந்த அவங்கள போய் அணுகி, இப்போ அவருக்கு வந்து எந்த வர கோமார்பிட்டிஸ், இந்த டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேங்கிறாரு, மற்றபடி எந்தவித பாதிப்பும் இல்லை, சாப்பிடலாம். அதாவது நம்ம ஏற்கனவே தொன்று தொட்டு நம்ம பழமை இதில் வந்து அஸ்வகந்தா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது சாப்பிட்றதுனால எந்தவித பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இப்போ சிறுநீரக தொற்று, நம்ம கோமார்பிட் டிசீஸை பற்றி பேசியிருந்தோம். சிறுநீரக தொற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒன் ஆஃப் த கோமார்பிட் டிசீஸாக கருதப்படுகிறதா? இல்லை இந்த தொற்று இருப்பவர்கள் கொரோனா பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதுங்களா? சிறுநீரக தொற்றுங்கிறது வந்து வேறு. சிறுநீரக தொற்றுங்கிறது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னாக்கி ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகும்போது அவங்களுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும்போது அவங்களுக்கு கொரோனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீர் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, டயாலிசிஸ் பண்ணணும். மற்றவங்க மாதிரி அவங்க வீட்டில் தனியாக இருக்க முடியாது. வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவமனையில் அவங்க டயாலிசிஸ் செஞ்சால் தான் அவங்க உயிர் வாழ முடியும். ஸோ அவங்க தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதே வந்து
இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு இந்த கொரோனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. வேலூர்லேருந்து சத்யா சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரருக்கு 40 வயசு ஆகுது சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து சொல்லுங்க உங்க கேள்வியை சொல்லுங்க. அவருக்கு கேஸ் டேபிள் ப்ராப்ளம், ஒரு மாசமாவே இருக்கு, செட் ஆகல. சரிங்க, அது தொடர்பா டாக்டர் பாத்தீங்களா நீங்க? என்ன சார் பண்ணலாம்? சரி, கேஸ் ட்ரபிள் ஒரு மாசமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. டிவியில டாக்டர் சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. சத்யாமா, உங்க வீட்டுக்காரருக்கு வந்து கேஸ்ட்ரிக் அப்செட் தான் சொன்னாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அது வந்து நீங்கள் குடல் சம்மந்தப்பட்ட டாக்டரை அணுகி, அது குடலில் புண்ணு இருந்தால் கூட அந்த மாதிரி வரும். அவர் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறாரா இல்லை ஆல்கஹால் எதுவும் சாப்பிட்டா கூட அந்த மாதிரி அப்செட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த அதனுடைய துறையை சார்ந்த மருத்துவர் கேட்டிங்கன்னா, குடல் சார்ந்த துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள அணுகி அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு எண்டாஸ்கோபி பண்ணால் கூட அதில் உள்ள வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கா, அந்த புண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான மாத்திரை சாப்பிட்டாலும் இப்போ சரியாயிடும். அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. சரிங்க டாக்டர். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறாரு, விருதுநகர்லேருந்து திரு ஜெகநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்கள் கேள்வியை சொல்லுங்க. சார் வணக்கம், நான் ஜெகநாதன் விருதுநகர். சொல்லுங்க சொல்லுங்க, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், இந்த சுமர் லாஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் லாஸ் சொல்றாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி லாஸ்னா COVID-19 மாதிரி இதெல்லாம் போடுறாங்க. சரிங்க சொல்லுங்க, அது தொடர்பாக உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது அந்த மாதிரி இருந்து ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. சரி சார். ஆஃப்டர் டேட் வந்து சுமல் லாஸும் எல்லாமே ரெக்கவர் ஆகுதுன்னா அது COVID-19 நல்லா அனாவசனையான்னு சொல்றாங்க. சரிங்க, அதாவது ஸ்மெல் லாஸ், வாசனை டேஸ்ட் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு 4 மாசமாக இருக்குது, அப்படி இருந்தால் அது COVID-19 சொல்கிறாங்க, அது ரெக்கவர் ஆக முடியுமான்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது அனாஸ்மியா அவர் சொன்ன மாதிரி ஸ்மெல், அதாவது COVID-19 சிம்டமே வந்து நமக்கு வந்து தொண்டை கரகரப்பு, அதாவது நமக்கு வந்து கோல்டு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த காலத்துலேருந்தே நமக்கு வந்து ஃப்ளூ கோல்டு இருக்குது, இது ஒரு விதமான ஃப்ளூ. பட் என்ன, அதுக்கு கொரோனாங்கிற காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மற்ற ஃப்ளூ மாதிரியே இது மாதிரி தான். இப்போது வந்து நமக்கு உள்ள சிம்டம்கள் வந்து மூக்கு வடிதல், இல்லை ஸ்னீசிங் பண்ணுறோம், தொண்டை வலி, இருமல் வர்றது, இது எல்லாமே சிம்டம் வரக்கூடிய. இப்போ இந்த அவங்க முதல்ல நமக்கு கொரோனாவுடைய சிம்டம் வரும்போது என்னன்னாக்கி, நம்ம கொரோனா தொற்று தாக்குதல் ஆகும்போது இந்த ஸ்மெல், நமக்கு இந்த சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகாதனால நமக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து லாஸ் ஆகுறது வந்து ஒரு சிம்டம். பட் அவருக்கு வந்து 4 மாசமாக இருக்குங்கிறார். இந்த 4 மாசமாக இருக்கிறது வந்து இதனால் இருக்காது. ஏன்னா நம்ம கொரோனா வந்ததே சைனாவில் வந்ததே டிசம்பர் மாதம், நமக்கு இந்தியாவுக்கு வந்ததே ஜனவரி கடைசி தான். ஸோ பிப்ரவரி மார்ச் 4 மாதம், அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ கொரோனாவில் இந்த மாதிரி இருக்குன்னு அவருக்கு சொல்ல முடியாது, வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். பட் அதுக்கு தகுந்த ENT டாக்டரை போய் அணுகி வேறு ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா அதை வைத்தியம் பண்ணிட்டோன்னா சரி பண்ணி. ஆனால் இது கொரோனா அப்படிங்கிற பயம் தேவையில்லை. தேவையில்லை உங்களுடைய. இப்போ என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டால், கொரோனாங்கிறது நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல வந்த புதுசில் ரொம்ப பயம் பயம் பயம்னு சொல்லி இப்போ வந்து அரசாங்கமே சொல்லிட்டு கொரோனாவோட வாழ கற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் மருத்துவமனைக்கு போனால் கூட மருத்துவமனையில் வந்து நம்ம கொரோனா வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் வித் தட். அதனால் வந்து கொரோனாவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. என்ன, தனி மனித இடைவெளி, கையை அப்பப்போ வாஷ் பண்ணிக்கிறதுனால, முகக்கவசம் போட்டுக்கிறதுனால நம்ம வந்து அதை நம்ம கிட்ட வர்றதை வந்து தடுத்துக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், விருதுநகர்லேருந்து. வணக்கம். வணக்கம் சகாதேவன், இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். இல்ல, இது போன வாரம் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அது கல் இருக்குங்கிறாங்க. சரிங்க. கிட்னில கிட்னி கீழே கல் இருக்கு, அது நீங்க ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவும் மாத்திரை மருந்து எதுவும் கரைக்கிறது மாதிரி இருக்குமா, இல்ல மூலிகை மருந்து எதுவும் குடிக்கலாமா? என்ன சைஸ்ல இருக்கு நாங்க கல், எது கல்லுடைய சைஸ், அந்த சென்டிமீட்டரா மில்லிமீட்டர்னு சொல்லிருப்பாங்க இல்லையா ஸ்கேன்ல? ஒரு சென்டிமீட்டர் 0.7. ஓகே, 1.07 சென்டிமீட்டர்.
எந்த இடத்துல இருக்குன்னு கிட்னி உள்ள இருக்குங்களா கிட்னி டியூப்ல இருக்குங்களா கிட்னி டியூப்ல இருக்குன்னு சொல்லி சரி. இப்போ அந்த 1.07 அப்படிங்கறது வந்து கொஞ்சம் பெரிய கல்லு. நார்மலா வந்து கல் இருக்குன்னா அதுக்கு வைத்தியம்னு பார்த்தோம் அப்படின்னாக்கே அது சின்ன கல், அதனுடைய அது எந்த இடத்துல இருக்கிறது கிட்னியில அதனுடைய சைஸு அதை பொறுத்து நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறது. இப்போ சின்ன கல் அப்படின்னு 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் கிட்னியில் டியூப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 90% நாதான் தானாகவே யூரின்ல வந்துடும். அதுக்கு நம்ம வந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு இந்த வாழைத்தண்டு ஜூஸு அந்த மாதிரி பண்ணாலே தானாக வந்துடும். அதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய வைத்தியம் பண்ண வேண்டியதில்லை. பட் 1 சென்டிமீட்டர் ஸ்டோனுங்கிறப்போ அது கொஞ்சம் பெரியது, அது தானாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 90% கம்மி வராது. ஸோ அது என்ன ஆகுதுனாக்கி அது கிட்னி டியூப்பில் இருக்கிறனால அது உங்களுக்கு வந்து கிட்னியை பிளாக் ஆகுது. கிட்னியை பிளாக் ஆகுதுனால என்ன ஆகுது, பேக் ப்ரெஷர்னால கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக வந்து ஒரு கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 வாரம் 3 வாரம் மாத்திரைகள் கொடுத்து தனியாக தானாக வருதாக இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். அதற்கப்புறமும் வரல அப்படின்னா அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறதா நல்லது. நீங்கள் ஒரு சிறுநீரகல் அறுவை சிகிச்சை நிபுணர் உங்கள் இப்போ ஊர்லேயே பார்த்து அந்த எண்டா இப்போல்லாம் வந்து எண்டாஸ்கோப்பி மூலமாகவே பண்ணிக்கலாம். பெரிய ஆப்ரேஷன்லாம் முன்ன மாதிரிலாம் பண்ணுறது வேண்டியதில்லை. எண்டாஸ்கோப்பி மூலமாகவே பண்ணி அந்த கல்லை உடச்சி விட்டுட்டோன்னாக்கி தானாகவே வந்துடும். அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அது பயப்பட தேவையில்லை, எளிதில் எளிதில் குணப்படுத்தலாம். சரிங்க டாக்டர். அடுத்தது அப்பூந்தமல்லியிலிருந்து திரு முருகன் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் முருகன் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்ன கேளுங்க. சொல்லுங்க முருகன். இல்லை சார், கொரோனா பற்றி சொல்கிறாங்க, எனக்கு 53 வயசு ஆகுது, எங்கேயும் வெளியே போகிறது கூட பயமாக இருக்கு. சரி, இப்போ கிராமத்தில் கை காலில் வேப்பனை கேட்டின்னு போவாங்க. சரிங்க, யூஸ் பண்ணிட்டு செய்யலாமா சார்? சரி, ஒரு நாட்டு வைத்திய முறை அவர் குறிப்பிடுறாரு நினைக்கிறேன். கைகாலில் வேப்பனை தடவைட்டு வெளியில் போவாங்க, அதை பண்ணலாமான்னு கேட்குறாரு. அவருக்கு பயம் அதிகமாக இருக்குது, பயம் விளக்க. அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு பயம் தான் இப்போ உள்ள மனித எல்லாருக்குமே. ஈவன் இன்னும் பார்த்தீங்கன்னா டாக்டர்களுக்கு தான் இன்னும் பயம் அதிகம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ இருக்கிற டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கி நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் அந்த வைரல் லோடு அதிகமாகிறதுனால மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இப்போ தனி மனிதர்கள்னு பார்க்கும்போது தனி மனிதர்கள் வந்து நம்ம கொரோனா நம்மக்கிட்ட வராமல் இருக்குன்னா அரசாங்கம் உலகளாவில் நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கிற பாதுகாப்பு பணிகள்னு பார்த்திங்கன்னா கை கழுவுதல், தனி மனித இடைவெளி, முகக்கவசம், இந்த மூணும் போட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். அதே மாதிரி கூட்டம் கூடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கூட்டத்தில் போய் இருந்து பேசுகிறோன்னு வைங்களேன், இப்போ நமக்கு இப்போ இருக்கிற தரவுகளை பார்த்தோம் அப்படின்னாக்கி 90% பேர்களுக்கு வந்து சிம்டமே கிடையாது. இப்போ அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு பரவும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த இது தெரியாது. இப்போ பேசுகிறவங்களே வந்து முகக்கவசம் போட்டுக்கிறதும், இப்போ முகக்கவசம் போடுறதுனால 95% அது தடுக்கப்படுகிறது. நிச்சயமாக. இன்னொன்று வந்து நம்ம கை கழுவுறதுனாலையும் தடுக்கப்படுகிறது. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய எந்தவித பயமும் வேணாம். நீங்கள் போகிறீங்க, முகக்கவசம் போட்டு வெளியே போங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு அந்த லாக்டவுன் எல்லாம் வந்து முடிய போகுது. ஸோ இவ்வளோ நாள் தான் நம்மளால் வீட்டில் இருக்க முடியும். லாக்டவுன் முடிஞ்சாலுமே தொடர்ந்து இது போன்ற நடைமுறைகளை நம்ம கடைபிடிச்சு தான். இன்னும் பண்ணால் 6 மாதம்லேருந்து 1 வருஷமோ 2 வருடமோ நம்ம இந்த நடைமுறைகளை கடைபிடித்தால்தான் கொரோனாவிலிருந்து நம் நிச்சயமாக. கொரோனா மட்டும் இல்லாமல் வேறு எந்த நோய்ச்சத்துலேருந்தும் இது நம்மளை இது வந்து நம்ம வந்து கொரோனா மட்டும் இல்லை, இப்போ கொரோனா வந்து நமக்கு புதிய பாடம் கற்றுக் கொடுத்துரு. நிச்சயமாக. மற்ற தொற்றுகளிலிருந்தும் நமக்கு இப்போ முன்னாள் நம்மக்கிட்ட இருக்க காரணமான தொற்றுகள்னா டியூபர்குலோசிஸ். இப்போ உங்களுக்கோ சரி எனக்கோ சரி டெஸ்ட் பண்ணோன்னா டியூபர்குலோசிஸ் பாசிட்டிவாக இருக்கும், பட் நம்மக்கிட்ட நோயினுடைய அறிகுறி இல்லை. ஸோ அதே மாதிரி தான் கொரோனாவும். இப்போ 90% பேர்கிட்ட கொரோனா. இப்போ நமக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ வந்து அதிகம். நீங்கள் வந்து இந்த வெயிலில் போயிட்டு வீட்டுக்கு போய் குடி ஃப்ரிட்ஜ் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னு வைங்க, அடுத்த நாளே உங்களுக்கு சோர் த்ரோட், தொண்டை கரகர போகிறோம், மூக்கு ஒழுகும், இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கக்கூடியது தான். இப்போ அந்த அது புதுசாக வந்து நமக்கு கொரோனாங்கிற ஒரு பெயர் கொடுத்துருக்கோம், அதனால் பயப்பட வேண்டியதே கிடையாது. கையை கழுவிக்கிட்டு முகக்கவசம் போட்டுக்கிட்டு தனி மனித இடைவெளி நம்ம கடைபிடித்தோம் என்றால்
கொரோனாவை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. நிச்சயமா டாக்டர். அடுத்த அழைப்பாளர் வெளிவாகத்துல இருந்து திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ராமகிருஷ்ணன், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், உங்க கேள்வியை சொல்லுங்க. எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு, நான் ஒரு 2 times ஆபரேட் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க, டாக்டர் கேக்குறாங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தடவை கல் வருது, கிட்னியில் கல் வந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, அடுத்த 10 வருடத்தில் 50% திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது நம்முடைய உடம்பில் வந்து ஒரு கெமிக்கல்ஸ், அந்த உப்பு சத்துகள், என்ன சொல்லுவோம், அந்த கால்சியம் ஆக்சலேட், இந்த யூரிக் ஆசிட், அந்த உப்பு சத்துகள் அதிகமாக இருக்கும்போது கல் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கி, ஒரு டம்ளரில் தண்ணி எடுங்க, அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க, உப்பு கொஞ்சமாக போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டே போங்க, என்ன ஆகும், உப்பு கரையாது, அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம உடம்பில் வந்து இப்போ கால்சியம் உப்பு சத்து அதிகமாகும் போது அது இந்த யூரினில் வந்து டெபாசிட் ஆகி அதுதான் கல் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள். மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு, மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். நார்மலாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2.5 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா, அந்த கல் உற்பத்தி ஆகிறவங்களுக்கு வந்து 3 to 4 லிட்டர்ஸ் வரை குடிக்கலாம். மருத்துவரின் ஆலோசனை இப்படி, சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க நிறைய தண்ணி குடிக்க முடியாது. அதே மாதிரி வந்து சில உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும். உணவுப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன், இந்த மீட், ரெட் மீட்னு சொல்லுவோம், இப்போ சிக்கன் மட்டன், இதெல்லாம் வந்து சில வீட்டுகளில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு மாதத்துக்கு 1 நாள் சாப்பிடணும். கீரை வகைகள், அதில் வந்து இந்த ஆக்சலேட்டுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு, அண்ட் யூ ஹாவ் டு கீப் செக்கிங். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணி செக்அப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்கா மருத்துவரை அணுகி நம்ம அதை செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, திரும்ப சின்னதாக வரும்போதே நம்ம அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டோன்னா திரும்ப வராமல், அறுவை சிகிச்சை அளவுக்கு போகாமல் முயற்சிகளை நம்ம செய்யலாம், தடுத்துக்கலாம். நிச்சயமாக டாக்டர். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் ஐயா. ஹலோ சார், நீலகிரி மாவட்டத்துக்கு பேசுறேன். சொல்லுங்க சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், 10 வருஷம் முன்னாடி நமக்கு இருதயத்துல கொஞ்சம் அடுப்பு ஏற்பட்டுச்சு சார். சரிங்க. அந்த அடுப்பு வந்து இப்ப 10 வருஷத்துல மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை, அது இது அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் சர்ஜரி எல்லாம் ஒண்ணு பண்ணல. இருதய அடைப்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, மாத்திரை சாப்பிட்ருக்கேன், இப்போ கொரோனாவுக்கான தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து இருதய அடைப்புக்கும் கொரோனாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ இருதய அடைப்பு இல்லாதவங்களுக்கும் என்ன ஒரு கொரோனா தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் இருக்குது. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாச்சுன்னா தான் நமக்கு வந்து நோய், இந்த கொரோனா தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே வெளியே, கொரோனா உங்களுக்கு இருதய இதில் அடைப்பு இருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் இருதய டாக்டரை அணுகி அதுக்கு நல்ல வைத்தியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தவித கவலையும் பட வேணாம். நிச்சயமாக டாக்டர். இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலை பார்த்த வரைக்கும் நம்ம ஆண்களுக்கு அதிகமான பாதிப்பையும் பெண்களுக்கு குறைவான பாதிப்பையும் ஏற்படுத்துது. நோய் தாக்கப்பட்டது ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறாங்க. இதை நம்ம இந்த ஒரு நிலையை சிறுநீரக தொற்றோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் எதுவும் பாலின வித்தியாசம் எதுவும் உண்டுங்களா? சிறுநீரக தொற்றுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து பாக்டீரியாக்கள்னால வரக்கூடிய தொற்று, ஃபங்கஸ்னால வரக்கூடிய தொற்று, இதில் வந்து பெண்களுக்கு வைரஸ் சிறுநீரக தொற்றுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்லைன்னா ரிமோட்டஸ், 95% வைரஸ்னால யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், பட் கிட்னியிலனால வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இப்போ இருக்கிற லிட்ரேச்சர் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா யூரினில் இந்த கொரோனா தொற்று வருதாங்கிறதே வந்து ரொம்ப இது. நமக்கு வந்து மோஷனில் நிறைய 5 நாளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, பிளட்டில் இருந்து கிடையாது, இந்த பெரிட்டோனியல் ஃப்ளூயிடில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பட் யூரினில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதான் சொல்கிறாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது யாருக்கு எந்த மருத்துவருக்கு அதிகமாகும்னா மயக்க டாக்டர். ஏன்னா மயக்க டாக்டர் வந்து அவங்க மயக்கம் கொடுக்கும்போது த்ரோட்டை தான்
ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அப்போ வந்து அந்த வைரல் இது வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மருத்துவர் வந்து அதை எக்ஸ்போஸ் டு அந்த ஏரோசால் பார்ட்டிகிள்ஸுக்கு வந்து அதிகம். ஸோ அதனால் அவங்களுக்கு தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ யூரின்ல வர்றது வந்து வைரஸ் வந்து சிறுநீரக தொற்று வந்து பாலின வித்தியாசம் இருக்குது இருக்குது அதை வந்து சொல்ல வரேன். அதாவது வந்து இப்போ சிறுநீரக தொற்றுங்கிறது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு வந்து 80% யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது பார்த்தீங்கன்னா அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அசெண்டிங் இன்ஃபெக்ஷன்னா நம்ம யூரினரி பேசேஜ் கீழேருந்து மேலே கிட்னிக்கு போகிறது வந்து காமன். அதில் வந்து ஃபீமேல்ஸுக்கு பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த யூரினரி பேசேஜ் யூரித்ரான்னு சொல்லக்கூடாது, அதாவது நீர் பையிலேருந்து யூரின் வெளியேற்றக்கூடிய பாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூரித்ராங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் பாசேஜும் மோஷன் பாசேஜ் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நீர் சிறுநீரக தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வயது இது எந்த அளவில் முக்கியங்கிறத பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம், திருநெல்வேலியிலிருந்து திரு மீரான் அவர்கள். வணக்கம் மீரான், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்க. உங்கள் கேள்வியை சொல்லுங்க, உங்கள் கேள்வியை சொல்லுங்க. சுகர் பேஷண்ட் கொரோனால இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்? சரிம்மா, சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க கொரோனால இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கலாம் நேரடி கேள்வியை சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்வாரு கேட்டு. இப்போ சுகர் வந்து வந்து ஒரு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு நோய். அதாவது இப்போ நார்மலாக உள்ளவங்களோட சுகர் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தான் இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இன்னும் லாக்டவுன்லாம் திறந்ததுக்கு அப்புறம் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வயதானவர்கள், சுகர் பிபி உள்ளவங்க, சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள், இவங்களெல்லாம் நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொரோனா தாக்குதலுடைய அந்த தாக்கம் அந்த நோய் அறிகுறி அவங்களுக்கு வராமல் பாதுகாத்துக்கிறது பெட்டர். அதனால் சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. லாக்டவுன் காலத்துக்கு பிறகும் இவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற நடைமுறைகளை இது பண்ணிக்கிறது தான் நல்லது. நிச்சயமாக நம்ம அந்த வயசு எந்த அளவுக்கு காரணமாக இருக்குது சிறுநீரக தொற்றோ இல்லை சிறுநீரக செயலிழப்பு பற்றி பேசுகிறதோ அதை பற்றி சொல்லுங்கள். வயதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கி நமக்கு வந்து அந்த மிடில் ஏஜ்டு உமன், அதாவது 30-40 மேலே உள்ளவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள்லையும் வரலாம். அதாவது சிம்பிள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். சிம்பிள் அப்படின்னாக்கி எந்தவித வேறு எதுவுமே இல்லாமல் நீர் தொற்று வர்றது. ஸோ அது ஒரு வகை. இன்னொன்று சொன்னால் காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா நமக்கு வந்து சில சிறுநீரக பாதையில் வந்து அடைப்பு இருக்குது, இல்லை சிறுநீரக பாதையில் கல் இருக்குது, அந்த கல் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை சுகர் இருக்குது, சுகர் இருக்கிறதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ஒரு குரூப். ஸோ இன்னும் பார்த்தோன்னா இந்த தொற்று வந்து சிறுநீரகத்தில் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி செப்சிஸ், யூரோ செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப செப்டிக் ஷாக், இப்போ அந்த மாதிரி தீவிர நிலை அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மரணத்தை கூட உண்டு பண்ணலாம். இப்போ அந்த நம்ம கொரோனாவில் வரக்கூடிய சைட்டோகைன் ஸ்ட்ரோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எஃபெக்ட் இந்த சிறுநீரக தொற்றுனாலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் சுகர் உள்ளவங்க அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதா, டாக்டரை போய் பார்த்து அப்பப்போ செக் பண்ணி அதுக்கு ஆன்டிபயாட்டிக் சாப்பிடணுமா, இல்லை என்னென்ன முறைகளை பின்பற்றினால் தொற்று வராமல் தவிர்க்க முடியுமாங்கிறத வந்து நம்ம கடைபிடியில் வச்சு. நிச்சயமாக டாக்டர், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலையிலிருந்து சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம், என் பேர் திருஞான சார். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஐயா, மருத்துவர் சொல்றாரு இன்னைக்கு 776 பேர் மெட்ராஸ்ல பாதிக்கப்படுறாங்க கொரோனாவில். சொல்லுங்க. அது சார், நாங்க கிராமத்துல எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நாங்க சரிங்க, அப்ப இதுல மட்டும் நகரத்துல மட்டும் ஏன் சார் பார்த்தாங்க? அந்த நகரத்துல அதிகமா வர்றதுக்கான காரணம் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அதானே? சரி, டாக்டர் சொல்வாரு, நீங்க டிவியை பார்த்து கேட்டு தெரிஞ்சுங்க ஐயா. இப்போ நகரத்துல வந்து என்ன, ஏன் ஒன்று வந்து அதிகமா டெஸ்ட் பண்றோமா ஒன்று, இன்னொன்று வந்து நகரத்துல வந்து மக்களுடைய மூவ்மெண்ட்லாம் ரொம்ப க்ளோஸ் மூவ்மெண்டா இருக்கும். வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து மாதிரி கிடையாது, ரொம்ப நெருக்கமான நெருக்கமான வீடுகள் இருக்கிறது. அண்டு நடைமுறையை ஃபாலோ பண்ணுறது, அதாவது கை கழுவுறது,
எனக்கு போக போக பார்த்தோம் அப்படின்னாக்கி எவ்வளோ நாள் நம்ம லாக்டவுனில் வேலை செய்யாமல் நமக்கு கொரோனாவுடைய தாக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானமே இல்லை. ஸோ வருமானம் இல்லைங்கிறப்போ அவங்க வந்து வெளியே வந்து வேலை செய்ய வேணும், வேலை செஞ்சும்போது தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா நம்ம கொரோனா அதுலேருந்து வர்றது கிடையாது. பட் இப்போ இந்த இப்போ 770 பேர் இப்போ டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆனாலும் அது வந்து நமக்கு ஒன்றும் பயத்தை உண்டு பண்ணிச்சு, அது பயமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ நிறைய டெஸ்ட் பண்ணி நிறைய பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நமக்கு உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிடும். ஸோ எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா அந்த கொரோனாவுடைய பாதிப்பு நோய் அறிகுறிகள் நமக்கு வராது. ஸோ அதனால் நிறைய நம்பர் வர்றதுனால நம்ம அதை பற்றி பாதி பயப்படவே கூடாது. மார்ட்டாலிட்டி ரேட்டும் இங்கே ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப கம்மி. அதை அதை பார்க்கும்போது வந்து என்ன கேட்டால் நம்ம கொரோனாவை பற்றி கவலையே படக்கூடாது, நம்ம நம்மளுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அரசாங்கம் சொல்லுங்க இந்த வழிமுறை வழிமுறைகளை கடைபிடித்தடுத்து நம்ம நம்ம வேலையை செஞ்சா தான் வந்து நமக்கு அடுத்த நாள் சாப்பிட முடியும். நிச்சயமா இல்லைன்னா அப்படின்னா அதே நம்ம என்ன இவ்வளோ பட்டினியிலே செத்து போயிருமே. நிச்சயமா டாக்டர். ஆக நகர்ப்புறங்களில் தீவிரமாக பரவுறதுக்கு முக்கிய காரணமாக இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் தான். அதை பொறுத்து நம்ம அடுத்த இணைப்பாளர் லைனில் இருக்காரு. வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரிங்க சார், அஞ்சூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர். பார்த்தீங்க சார், ஒரு எத்தனை நாளைக்குள்ள அட்டாக் ஆகும் சார் நம்மளுக்கு தெரியுது தெரியுங்க. அதாவது உங்களை வைரஸ் தாக்கிடுச்சுன்னா எத்தனை நாள் அது வெளியில தெரியும் அப்படின்னு கேக்குறீங்க. சரிங்க டாக்டர், பதில் சொல்லுவாரு. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கங்கய்யா. அதாவது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து தொற்று வருது. இப்போ ஆக்சுவலாக நமக்கு இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா 90% நமக்கு நோய் எதிர்ப்பு எந்தவித அறிகுறியுமே இல்லை இல்லைங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வந்தாலும் கூட அறிகுறி இல்லாமல் அப்படியே தானாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி நமக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா மேபி ஃபஸ்ட் வீக் ஃபிஃப்த் டேயில் வந்து நமக்கு வந்து தொண்டை கரகரப்பு வரலாம், இல்லை இப்போ இந்த ஸ்மெல்லு இது பண்ணுறது, ஸ்னீசிங், காஃப், இருமல், அந்த அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிச்சுன்னா உடனே போய் மருத்துவமனையில் போய் நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி அதனுடைய பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா பண்ணிவிட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம். வைத்தியம் இப்போ நிறைய உலகத்தில் வைத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே வந்து ஒரு பரிசோதனை முறையில் தான் நம்ம வைத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய ரெக்கவரி ரேட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகம். இப்போ முதல் வாரத்தில் இது சரியாக கவனிக்கப்படலை, ஒருவேளை அது கவனிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வர வாரங்களில் இந்த சிம்டம்ஸ் எந்த மாதிரியான மாறும், எந்த அளவுக்கு வளரும் டாக்டர்? இல்லை அதுதான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி, இப்போ ஃப்ளூ வருதுன்னு வைங்களேன், கோல்டு, காமன் கோல்டு, யாருக்காவது நீங்கள் காமன் கோல்டு வரலன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க இது பண்ணிக்கலாம். காமன் கோல்டு எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். அது என்ன ஆகும், வந்து ஒரு 5 days இருக்கும், தானாகவே போயிடும். நம்ம அதை வச்சுட்டு நம்ம பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதே அறிகுறிகள் தொடர்ந்து நீடித்தா நம்ம கொரோனாவுக்கான பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இப்போ நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளூ ரிலேட்டட் சிம்டம் ஐஎல்ஐன்னு சொல்லி இல்லை சாரின்னு சொல்லி இப்போ இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்டம் இருந்தாலே நம்ம போய் ஒரு பரிசோதனை பண்ணிக்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது. நிச்சயமா டாக்டர். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், கரூர்லேருந்து தனலட்சுமி. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி சொல்லுங்கம்மா. அவரு எங்க வீட்டுக்காருக்கு 2 வருஷமா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு சார். சொல்லுங்கம்மா. 2 வருஷமா யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு சார் அவருக்கு. சரிங்க. அது டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். போய் பார்த்தோம்னா ஒரு 10 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. சரிங்க. எத்தனை வயசு ஆகுதும்மா அவருக்கு? அவருக்கு வயசு 63 சார். 63. யூரின் போறதுல ஏதாவது கஷ்டப்படுறாரா? முன்னாடி இரவு நேரத்தில் தூங்கினதுக்கு அப்புறம் எத்தனை தடவை எந்திரிச்சு யூரின் போறாரு? அது நிறைய டைம் போவார் சார். யூரின் டீ போட்டு எடுக்கிறதுனால எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை போவார், ஒரு நாளைக்கு 4 தடவை போவார் சார்.
இல்லை, அதாவது அவருக்கு வந்து இப்போ ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். அந்த 63 வயசுங்கிறதுக்கு அப்புறம் அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால யூரின் தேங்கி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்று வந்து அவர் முதுகு தண்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. முதுகு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, நரம்புகள் நமக்கு பிரெயின்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் முதுகு தண்டுவடமாக வந்து நமக்கு பிளாடருக்கோ இல்லை மோஷன் போகிற பாதையில் வந்து அந்த நரம்புகளை சம்பந்தம், அதாவது நார்மலாக என்னாகும்னா நம்மளுடைய பிளாடர் கெப்பாசிட்டி வந்து ஒரு 300-400 மில்லி, அது ஃபுல்லானோன்னு என்ன ஆகும், பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்போம், உங்கள் பிளாடர் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பாத்ரூம் போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பிளாடர் வந்து நம்ம பாத்ரூம் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணும், பிரெயின் சொல்லும் ஓகே வெயிட் பண்ணு. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிரெயின் கிவ் அ கமாண்ட் டு யூ, ஓ நீங்கள் பாத்ரூம் கண்டுபிடிச்சிங்க யூரின் போ. அப்போ என்ன ஆகும், அந்த பிளாடருடைய பை வந்து ஜென்ரேட்ட ப்ரெஷர், அப்போ வந்து நம்ம அந்த பாதை வந்து ஓப்பன் ஆகும், அப்போ யூரின் இது பண்ணும். அது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். இப்போ இந்த பாதையில் இவருக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாதையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிளாடர் வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணாமல் யூரின் தேங்குது. ஸோ யூரின் தேங்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு, அதுதான் அவங்களுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அவங்க மருத்துவர் அணுகி அதை ஒழுங்காக பண்ணாங்கன்னா அதை வராமல் தடுத்துக்கலாம். நிச்சயமாக டாக்டர், நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நெருங்கிட்டோம். எங்களுடைய அழைப்பு நிலையத்துக்கு வந்து நேயர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.